என சாப்பாடு லஞ்ச் எங்கடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை ஜாம்பவான்கள் முதலாளிகளுக்கும் இந்த அறிமுக விழாவிற்கு வந்திருக்கின்ற அத்தனை முதலாளிகளுக்கும் முதலில் வணக்கம். இன்று தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற யுத்தம், துரியோதன் போல பல கோடிகள் இருக்கலாம், பல பேர் அவருக்கு படைக்கு பின்னால் இருக்கலாம், ஆனால் மன்னன் என்பவர் அவர் வரும்போது தன்னுடைய பணத்தையும் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் தயாரிப்பாளராகவும் அத்தனை பணத்தையும் இழந்து இங்கே மன்னனாக இங்கே நமக்கு வந்து நிற்கிறார். அதே போல தேனப்பனாக இருக்கட்டும், அவர் வந்து ஆபீஸ் பாயாக வந்தவர், நமக்காக போராடக்கூடியவர், பல படங்களை எடுத்த பெரிய வித்தகர், எத்தனை எத்தனை விஷயங்களை பண்ணிச்சாரன்னு சொல்லி இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மன்னன் வந்தால் இப்பொழுதே உறுதி கூறுகிறோம், அவங்க வந்து ஒரு சேட்டலைட் கம்பெனி கூட ஏதாவது டைப் பண்ணி நம்மளுடைய சிறு படம் தயாரிப்புகளுடைய குறைந்தது 50 படங்களை விலக்கி வாங்குவார்கள். சும்மா வந்து எங்களுக்கு பொறி போடுற மாதிரி 1000 ரூபா தந்தா போதும், எங்களை வந்து 3 மணி நேரம் காவலுக்கு வச்சு லெட்டர் எழுதி கொடுத்து லெட்டர் பேரில் எழுதி கொடுத்து நம்ம கிஃப்ட் வாங்குற அந்த கலாச்சாரத்தை கண்டிப்பாக மன்னன் அவர்கள் ஒழிப்பார்கள். பிடிச்சிருக்க அத்தனை பேர்த்துக்கும் பணம் கொடுத்து அத்தனை பேருக்கும் பேட்டா கொடுத்தவர்கள் அவர்களை கேவலப்படுத்துவது போல் ஒரு போலீசார், நான் எதுக்காக சொல்றேன்னா, கீழே ஒரு காருக்கு பின்னால ஒழிச்சிருக்காங்க கிஃப்ட் வாங்குறதுக்காக. சார் எல்லாரும் போயிட்டாங்களா, கேவலமா இருக்கு சார், சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, லெட்டர் எழுதி கொடுக்கணுமான்னு கேட்கறாங்க. அந்த கலாச்சாரத்தை கண்டிப்பாக மன்னன் தலைமையில் இருக்க இந்த டீம் ஒழித்து கட்டுவோம். வீட்டுக்கு வரும் அப்படி கப்டா இருந்தா 10000 ரூபாய் 5000 ரூபாய் அவர் வீட்டுக்கு அனுப்புவார். ப்ரொடியூசர்களும் முதலாளிங்க கேவலப்படுத்துகிற வர்க்கம் கிடையாது. மனசுக்கு வேதனையில் பேசுறேன், நான் ஒரு பத்திரிகையாளராக இருந்து பிஆர்ஓ இருந்து புலி என்கிற படத்தை எடுக்கிறவர்களுக்கு கஷ்டப்பட்டு உழைத்தவர்கள் அந்த ப்ரொடியூசரை கேவலப்படுத்துறது, பழி வாங்குவது, இன்னைக்கு எதுக்குங்க அந்த விழா? 10 நாளைக்கு முன்னால் ஏற்பாடு பண்ண விழா அவருக்கு போட்டியாக, இதுவா தர்மம், இதுவா மனு தர்மம், இதுவா ஜனநாயகம்? பணம் இருந்தால் என்னென்னலாம் பண்ணலாங்க, பணம் எங்க போய் எங்க முடியும்? யாருக்கும் நிரந்தரம் கிடையாது, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் தரமட்டத்துக்கு வந்துதான் ஆகணும். கேவலப்படுத்துறாங்க. ஒரு நீ நாளைக்கு நடத்து, நேற்று நடத்திருக்கலாம், எதுக்கு அப்படி? இப்படி ஒரு ஜனநாயகம், ஜனநாயக படுகொலை, ஜனநாயகத்துக்கு முன்னாலே ஊழல் நடக்கிறது, லஞ்சம் கொடுக்குறாங்க. தயவு செய்து நண்பர்களே, நமக்கு லஞ்சம் தேவையில்லை, நம்ம நல்லபடியாக நேர்மையாக தொழில் செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொடுங்க, நம்முடைய படங்களை படைப்புகளை வியாபாரத்திற்கு ஏற்பாடு செய்து கொடுங்க, அதுக்கு ஒரு பிளாட்பாரத்தை கண்டிப்பாக மன்னன் செய்வார்கள். ஓடிடி தளத்திற்கு குறைந்த ஒரு 100 படங்கள் ராபிட் என்ற ஒரு கம்பெனி இங்கே வந்தது, அந்த கம்பெனி வரவிடாமல் தடுத்து விட்டார்கள், கண்டிப்பாக அதை மன்னன் செய்வார். ஏன்னா மன்னன் ஏழை தயாரிப்பாளர்களுக்கான ஒரு கரெக்டான ரெப்ரசன்டேட்டிவ். அவர் கூட இருக்கின்ற அத்தனை வரும் புதுமுகங்கள், அத்தனை வரும் இளம் சிங்கங்கள், இளம் சிங்கங்கள் கண்டிப்பாக எடுத்து போராடுவார்கள். உங்களை கார்பரேட் கம்பெனி உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, கார்பரேட் கம்பெனி தோத்து தான் பழக்கம், ஓட ஓட விரட்டுபவர்கள் இளம் தயாரிப்பவர்கள், இளம் சிங்கங்கள். இங்கே பெண் சிங்கம் இருக்கிறார், எஸ் ஏ சந்தி, எஸ் ஏ சந்திரசேகரன், எத்தனை பேரை விஜயகாந்த் வந்து புரட்சி கலைஞர், விஜய் இளைய தளபதியை உருவாக்கியவர், சங்கர்ப் என்ற பெரிய டைரக்டரை உருவாக்கியவர், அவருடைய பின்பலத்தில் நேர்மைக்கு துணை நிற்கின்ற அவர் நம்மோடு இருக்கிறார்கள். நண்பர்களே, அன்பர்களே, நமக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற யுத்தத்தில் நான் உரச்சசப்பட்ட நினைக்காக கண்டிப்பாக செய்தாக வேண்டும். நன்றி, கடைசி முயற்சி. அருமை.